ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கென்ஸ்டார் ஏர்கூலர் வந்து மேலே வந்து தண்ணி வர்றதில்ல, கூலிங் ஆகிறதில்ல, தண்ணியே ஃப்ளோ ஆகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. உள்ளே கழட்டி பார்த்தா மோட்டர் போயிருந்தது, அதுக்கு பதிலாக புது மோட்டர் வாங்கிட்டு வந்துருக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை தான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்களே எளிய முறையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் வந்து அது எப்படி மாற்றுறதுங்கிறத அந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான சிம்பிளாக சொல்லி தந்துக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மோட்டர் தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னது. இது வந்து அந்த கென்ஸ்டாரோட வந்து இன்னுமே சின்னதாக இருந்தது. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த இடத்துல வைக்க முடியல. அதனால் வந்து உள்ள வேற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு ரெண்டு ஸ்க்ரூ பண்ணி விட்டு அதில் கட்டுக்கம்பி போட்டு கட்டி அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ வச்சுக்கோங்க. ஸ்க்ரூ வச்சுட்டு திருப்பி வந்து ஸ்க்ரூ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்க்ரூவில் வந்து ரெண்டு காப்பர் வேஸ்ட் எடுத்து கட்டிக்கிங்க. இந்த மாதிரி காப்பர் கம்பி எடுத்து கட்டிக்கிறீங்க. அந்த கம்பியில் வந்து இந்த மோட்டர் அங்கேயும் இங்கேயும் போகாத மாதிரி இப்படி வச்சுட்டு கம்பியில் வச்சு டைட்டாக கட்டிடுங்க. இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சதா, அந்த ஸ்டாண்ட் மாய்ச்சி மாட்ட தேவையில்லை. இந்த மாதிரி காப்பர் கம்பியில் வச்சிட்டோம்னா துரு வேறாது. பார்த்திங்கன்னா அதை டியூப் எடுத்து இந்த மாதிரி மோட்டரில் இப்படி அடாப்டரோடுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. பழைய டியூப்பை அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மோட்டரு ஈஸியாக அந்த மேலே தண்ணி போகிற டியூப்பு எல்லாமே அந்த செட்டப் அப்படியே இருக்குது. கீழே மட்டும் அதே உள்ள சொருகிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து இதுக்குண்டான இபி லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஒயரை கட் பண்ணிக்கிறோம்ல, அதுலேயே ஜாயிண்ட் அடிச்சுட்டோம்னா சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் இருக்குது, ஃபேஸ் ஒன்று நியூட்ரல் ஒன்று. அது அதே மாதிரி கலர் கலர் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலர் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு ப்ளூ கலர் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. நல்லா ஜாயின் பண்ணி டேப் அடிச்சு விட்ருங்க. நீட்டாக டேப் அடித்தாச்சு, நல்லா ஒயர்ஸுக்கு அந்த மாதிரி மேலே அந்த மாதிரி கேபிள் டைப் பண்ணிக்கிங்க. வேலை முடிஞ்சது ஈஸியாக உங்களுக்கு. அடுத்து வந்து இவ்வளோதாங்க வேலை. நீ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மோட்ரு ஓடுதான்னு செக் பண்ணிடலாங்க, எப்படி கூலிங் இருக்கா அப்படிங்கிறத. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கு, சூப்பராக. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்று நீங்களே உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ஈஸியாக எளிய முறையில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்குறேன். உங்களுக்கு வேண்டி பார்த்து பயனடைஞ்சிக்குங்க. ரொம்ப ஈஸியாக தான் இந்த, அதாவது வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகலைன்னா இந்த மோட்டர் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. சின்ன மோட்ரு, இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்களே வந்து கடையில் இந்த மாதிரி மாடல் விற்கிது, ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் எல்லா கடையிலையுமே இருக்குது. இந்த ஃபேனு, கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி ஸ்பேரு விற்கிறவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே தண்ணி வருது, வரும் கூலிங்கிற ஆப்ஷனில் தண்ணி மேலே வரும். ஆப்ரேட் பண்ணோடனே தண்ணி வர்றக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்கள் இந்தல சைடில் போகுது, பாருங்கள் தண்ணி கீழே பார்த்தீங்களா, தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க இதனுடைய சர்வீஸுடைய வேலை, இவ்வளோதாங்க. இந்த மோட்டர் வந்து சர்வீஸ் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம், அதனால் வந்து நம்ம வந்து புது மோட்டரே வாங்கி போட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ண முடியாதெல்லாம் புதுசாக வாங்கிக்கலாங்க. எல்லா மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே கிடைக்குங்க, ஆன்லைனில் கூட கிடைக்கி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.